ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, சாப்டர் டூவில் ரிமைனிங் பார்ட், த டச், டேன்ஸ், ஃப்ரெஞ்ச் அண்ட் இங்கிலீஷ். ஸோ பார்ட் ஒனில் நான் போர்ச்சுகீஸ் பற்றி எடுத்திருப்பேன். இப்போது சாப்டர் டூவில் பார்ட் டூ. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரைவல் ஆஃப் டச். இப்போது நம்ம பார்த்துருக்கோம், இப்போது இன்னமும் இந்தியாவில் போர்ச்சுகீஸ் இருக்காங்க. ஸோ இவங்க இருக்கவே யார் வந்திருக்காங்கன்னா, உள்ள 1602 டச் வந்திருக்காங்க. எதுக்காகனா, கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான் வந்தாங்க, ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு. அடுத்து 1605 அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, இப்போ இருக்கிற ஆந்திர பிரதேஷில். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பார்த்துருக்கோம் போர்ச்சுகீஸ்க்கு இவங்க ஒரு த்ரெட்டாக இருந்தாங்க. என்னென்னா, போக போக வந்து டச் வந்து அவங்களோட ட்ரேடில் வந்து எக்ஸல் ஆகிட்டாங்க போர்ச்சுகீஸ் விட. ஸோ அதனால் போர்ச்சுகீஸ்க்கு இது ஒரு த்ரெட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, நாகப்பட்டினமை வந்து யார்கிட்டருந்து கேப்சர் பண்ணாங்கன்னா, போர்ச்சுகீஸ்ட்டேருந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நாகப்பட்டினம் போர்ச்சுகீஸ்ட்டே இருந்ததுன்னு. அடுத்து இவங்க வந்து அப்புறம் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபேக்ட்ரிஸ்லாம் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, சூரட், பிம்பிளிப்பட்டினம், பட்டம், காரைக்கால், சின்சுரா, பாரநகர், காசிம் பஜார், பாலசோர், பாட்னா, நாகப்பட்டினம் அண்ட் கொச்சின். அடுத்து கூட்ஸ் கேரிட் பேக் பை தெம் டு யூரப். ஸோ இப்போ யூரப்புக்கு இங்கேருந்து என்னென்னலாம் தூக்கிட்டு போனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டிகோ, அப்புறம் டெக்ஸ்டைல் அண்ட் சில்க், அப்புறம் ஓபியம். இண்டிகோ வந்து யமுனா வேலிட்டேருந்து, டெக்ஸ்டைல் அண்ட் சில்க் வந்து பெங்கால் அண்ட் குஜராத்லேருந்து, அடுத்து ஓபியம் அண்ட் ரைஸ் வந்து கங்கா வேலி அந்த இடத்துலேருந்து லைக் க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போக ஆரம்பித்தாங்க. அடுத்து இந்த டச்சுக்கு வந்து ரெண்டே ரெண்டு மோட்டிவ் தான், என்னென்னா போர்ச்சுகீஸை வந்து டிஃபீட் பண்ணணும், அதுக்கப்புறம் எஸ்டாப்ளிஷ் டச் ட்ரேட் அண்ட் ஃபேக்ட்ரிஸ் அக்ராஸ் இந்தியா. ஃபேக்ட்ரிஸ் போர்ச்சுகீஸை வந்து தள்ளிடணும், இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காங்க அவங்க. அடுத்து ஃபேக்ட்ரிஸை வந்து இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு. இப்போ போர்ச்சுகீஸோடது முடிச்சிட்டோமா, அடுத்து இங்கிலீஷ் ஆல்ரெடி வந்திருப்பாங்க 1608. அவங்க கூட என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷும் வந்து எக்ஸல் ஆகிட்டு இருந்தாங்க ட்ரேடில். அதனால் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா போத், இப்போ இங்கிலீஷ் இங்கே இந்தியாவில் இருக்காங்க இல்லையா, இந்தியா மட்டும் இல்லை, இந்தோனேஷியாலையும் இங்கிலீஷ் இருந்தாங்க, இந்தோனேஷியாலும் டச் இருந்தாங்க, இந்தியாவிலும் டச் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துலையும் இருக்கிறனால அங்கேயும் கிளாஷ் வருது, இங்கேயும் கிளாஷ் வருது. அப்புறம் டச் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தோனேஷியாவில் இருக்கிற ரீஜன்ஸ் இங்கிலீஷ் ஆக்கியபை பண்ணி வச்சுருப்பாங்களே பிரிட்டிஷ் பீப்புள், அந்த ரீஜன்ஸ்லாம் எடுத்துகிட்டு கேப்சர் பண்ணிட்டு நிறைய இங்கிலீஷ் மேனை வந்து கொண்டுருவாங்க. அதனால் வந்து இங்கிலீஷ்க்கு செம கோவம் வந்து, ஒரு வார் நடந்துக்கிட்டே இருக்கும், இங்கேயும் நடக்கும் அங்கேயும் நடக்கும் அவங்களுக்கு. ஸோ வந்து கடைசியில் வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துடுவோம், ஓகே நம்ம சண்டை போடுவேன், பிரிட்டிஷ் நீ வந்து இந்தியாவை வச்சுக்கோ, நான் வந்து இந்தோனேஷியாவை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இந்த ஆங்கிலோ டச்சில் நடந்த இம்பார்ட்டன்ட் வார், இந்தியாவுக்கான இம்பார்ட்டன்ட் வார் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, தேர்ட் ஆங்கிலோ டச் வார் எப்போ நடக்கும்னா 1672-74. இதில் வந்து டச் வந்து இங்கிலீஷோட ஷிப்ஸை வந்து கேப்சர் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் ஹூக்லி, இங்கே பெங்காலில் என்ன நடக்கும்னா, 1759 பிரிட்டிஷ் வந்து அவங்கள ஃபுல்லாக வீழ்த்தி துரத்தி விட்டுருவாங்க இந்தியா விட்டு. ஸோ ஃபைனல் ப்ளோ டு டச் ஆம்பிஷன்ஸ் இன் இந்தியா. ஸோ வந்து பிரிட்டிஷ் டச் வந்து எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1602 வந்திருப்பாங்க, 1759 அவங்கள ஃபுல்லாக இங்கேருந்து இங்கிலீஷ் துரத்தி விட்டுருவாங்க. இந்த டச் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்டில் இருக்கிற பீப்புள், அவங்க தான் டச் அப்படின்பாங்க. அடுத்து பார்த்துட்டிங்களா, என்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் இன்டு இந்தியா. ஸோ இங்கிலீஷ் எப்போ வந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு 1600 குவீன் எலிசபெத் அப்படிங்கிற ஒரு சார்ட்டர், ஒரு பேப்பர் ஒன்றில் ரெடி பண்ணுவாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் போய் ஏதாவது ஒரு காம்படிஷனில் கலந்துக்கணுன்னா போய் யார்கிட்ட கேட்பீங்க, உங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்பீங்க, லைக் வந்துட்டு நான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்பீங்க, அவங்க ஓகே இந்த மாதிரி லைக் இருக்குது நீங்கள் கலந்துக்கோங்க அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுத்தாங்கன்னா போய் ஜாயின் பண்ணுவீங்க. இதே மாதிரி தான் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி போய், இந்த மாதிரி இந்தியான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே வந்து ட்ரேட் வந்து ரொம்ப நல்லா நடக்கும், எல்லாம் வந்து சீப்பான விலைக்கு கிடைக்குது, ஸோ நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி குயின் எலிசபெத் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. அப்போ குயின் எலிசபெத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டர், ஒரு பேப்பரில் வந்து ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டு ஓகே நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து 1608 வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், வில்லியம் ஹாக்கின்ஸ் வந்தார் ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு, வந்து வந்தப்போ தான் போர்ச்சுகீஸ் பிடிக்காமல் திருப்பி போர்ச்சுகீஸ் போய் ஜஹாங்கீர்கிட்ட போய் இல்லை இல்லை அவங்களாம் உள்ள விடாதீங்கன்னு சொன்னாங்கன்னு நான் ப்ரீவியஸ் சாப்டரில் சொன்னேன், அதே தான் நடந்தது. ஸோ மீன்வாயில் என்ன ஆச்சுன்னா, அவங்களோட மெயின் எய்ம் வந்து ஒரு ஃபேக்ட்ரியை வந்து சூரத்தில் செட்டப் பண்ணும், அதுதான் அவங்களோட மெயின் எய்ம். நம்ம பார்த்துருப்போம் டச் வந்து மசூலிப்பட்டினத்தை செட்டப் பண்ணாங்கன்னு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் பார்க்குறோம், சூரத்தில் செட்டப் பண்ணாங்கன்னு, ஆனால் வந்து போர்ச்சுகீஸ் வந்து அவங்கள விடலை செட்டப் பண்ணுறக்கு. அதுக்கப்புறம்
இங்கிலீஷ் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ட்ரேடிங் அட் மசூலிப்பட்டினம். ஸோ சூரத்தில் விடலைன்னு சொல்லி கடைசியில் மசூலிப்பட்டினத்தில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து 1612 கேப்டன் தாமஸ் பெஸ்ட் டிஃபீட்டட் போர்ச்சுகீஸ் இம்ப்ரெஸ் ஜஹாங்கீர். அடுத்து என்ன ஆயிடுச்சுன்னா 1612 தாமஸ் பெஸ்ட்னு ஒருத்தர் வருவார், எங்கே பிரிட்டிஷ்லேருந்து வருவார், வந்துட்டு போர்ச்சுகீஸை டிஃபீட் பண்ணிடுவார், ஜஹாங்கீரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். அடுத்து 1613 எஸ்டாப்ளிஷ் ஃபேக்ட்ரி அட் சூரத். ஸோ இப்போ வந்து இப்போ தான் 1613 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரி. அதுக்கு முன்னாடி போர்ச்சுகீஸ் அவங்கள பண்ண விட மாட்டாங்கன்னா மசூலிப்பட்டினத்தில் மட்டும் ட்ரேட் நடந்துட்டுருக்கும். இப்போ தான் வந்து சூரத்தில் செட்டப் பண்ணுறாங்க. அடுத்து 1615 என்ன ஆகுனா தாமஸ் ரோ ரீச்சஸ் ஜஹாங்கீர்ஸ் கோர்ட். அடுத்து தாமஸ் ரோ இருப்பார் இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, ஜஹாங்கீரோட கோர்ட்டுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்தெந்த இடத்துலலாம் ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணவான்னு கேட்குறாரு. எந்தெந்த இடம்னா ஆக்ரா, அகமதாபாத், புரோச் அப்படிங்கிற இடத்துலலாம் ஃபேக்ட்ரிஸ் வந்து செட்டப் பண்ண பர்மிஷன் வாங்கிடுறாரு. ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து சூரத்தில் செட்டப் பண்ணுறாரு, மசூலிப்பட்டினத்தில் ஆல்ரெடி வந்து ட்ரேட் ஓடிட்டு இருக்குது. இப்போ வந்து எங்கே ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாருன்னா ஆக்ரா, அகமதாபாத் அண்ட் புரோச். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் இன்டு இந்தியா, ஐம் சாரி சேம் திங், 1632 இப்போ எங்கே ஸ்டாப் பண்ணோம், 1615 தாமஸ் வந்து லைக் பெர்மிஷன்ஸ் வாங்கிடுவார். அடுத்து 1632 லாங் கேப், ஸோ காட் கோல்டன் ஃபார்மேன் ஃப்ரம் சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா ஃபார் ட்ரேட். இப்போது இந்தியாவில் ஒரு சில இடத்துல பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா, ஜஹாங்கீர் ரூல் பண்ணுற இடத்துல ஜஹாங்கீர்கிட்ட பெர்மிஷன் வாங்கலாம், மிச்ச இடத்துல யார்கிட்டருந்து பெர்மிஷன் வாங்கணும், அந்தந்த இடத்துல ரூல் பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும். ஸோ சுல்தான் ஆஃப் கோல்கொண்டாக்டேருந்து இந்த மாதிரி அங்கே ட்ரேட் பண்ணுறக்கு கோல்டன் ஃபார்மேன் அப்படிங்கிற ஒரு பெர்மிஷன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் 1639 காட் பெர்மிஷன் டு ஃபோர்ட்டிஃபை அட் மெட்ராஸ் ஃப்ரம் ரூலர் ஆஃப் சந்திரகிரி. ஸோ மெட்ராஸை யார் ரூல் பண்ணிட்டு இருந்தால், ரூலர் ஆஃப் சந்திரகிரிட்டேருந்து மெட்ராஸ்ட்டை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கிறேன், ஐ மீன் வால் கட்டிக்கிறேன் அப்படின்ற ஒரு இது வந்து வாங்கியிருக்காரு. அடுத்தது 1639 அடுத்து 1662 ரிசீவ்ட் பாம்பே அஸ் டவுரி கிஃப்ட் ஃப்ரம் போர்ச்சுகீஸ். ஸோ இங்கே மட்டும் இல்லை, அப்போவும் வந்துட்டு டவுரி அப்படிங்கிற சிஸ்டம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, லைக் எல்லா இடத்துலையும் நடந்துட்டு இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் கிங், லைக் பிரிட்டிஷ் அங்கே ரூல் பண்ணிட்டு இருந்த ஒருத்தர் வந்துட்டு, ஐ மீன் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு போர்ச்சுகீஸ் குயினை கல்யாணம் பண்ண போகிறாரு. ஸோ வந்து ஆல்ரெடி போர்ச்சுகீஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருப்போம், அவங்க பாம்பே அப்படிங்கிற ஒன்றை வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு. ஸோ அந்த பாம்பே வந்துட்டு என்னென்னா டவுரியாக வந்து இந்த இங்கே பிரிட்டிஷ் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதை வந்து யார் வாங்கிப்பா, கிஃப்டாக வாங்கிப்பாங்க இவங்க 1662. அடுத்து மீன் வேல் தி ஆல்சோ காட் பெர்மிஷன் டு ட்ரேட் இன் பெங்கால் பை பேயிங் டியூட்டிஸ் பட் டிட் நாட் கெட் பெர்மிஷன் டு ஃபோர்ட்டிஃபை. இப்போ என்ன ஆயிரும்னா, நம்ம என்ன படித்தோம், மெட்ராஸை வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணிட்டாரு 1639 யாரோட பெர்மிஷன் வாங்கி, சந்திரகிரியோட பெர்மிஷன் வாங்கிட்டு. ஆனால் இதே மாதிரி பெங்கால்லையும் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க மேலே போய், ஆனால் வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ண பெர்மிஷன் கொடுக்கல. அடுத்து 1717 ஃபருக்ஷியார் ஃபர்மான் அப்படின்னு மேலே வந்து கோல்டன் ஃபர்மான் பார்த்துருக்கோம், கோல்கொண்டாட்டேருந்து வாங்கியிருப்பார் 1632. இப்போ 1717 ஃபருக்ஷியார் முகல் ரூலர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு, ஐ மீன் பாபர்லேருந்து அவுரங்கசீப் வரைக்கும் ஸ்ட்ராங் முகல்ஸ் அப்படிம்பாங்க, அவருக்கப்புறம் வந்தவங்கெல்லாம் லேட்டர் முகல்ஸ் ஆஃப் வீக் முகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் ஃபருக்ஷியார், அவர் வந்து ஃபருக்ஷியார்ஸ் ஃபார்மன் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருவார். என்ன பெர்மிஷன்னா, அதுபடி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இங்கே இருக்குது இல்லையா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அவங்க வந்துட்டு அவங்களோட காயின்ஸே அவங்க வந்துட்டு லைக் அதை வச்சு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இவர் பண்ண ஒரு பெரிய தப்பு இது தான். ஸோ என்னென்னா, மேக்னா கார்ட்டா ஆஃப் த கம்பெனி, நோ டியூட்டிஸ் மின்ட் ஓன் காயின்ஸ், மோ லிபர்ட்டி. இப்போ என்னென்னா, ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஒரு காயின்ஸ் வந்து அவங்களையே வந்து நீங்கள் தயாரித்து அந்த கம்பெனி லைக் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே விடும்போது என்ன ஆகுனா, அவங்க காயின்ஸ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேல்யூக்கு வந்து இட் வில் டேர்ன் ஆன். இப்போது இந்தியாவில் வந்து எப்படி அவங்க காயின்ஸை வந்து இண்டக்ட் பண்ண முடியும், ஸோ அவர் பண்ண பெரிய பிளண்டர் அதுதான். அதுலேருந்து தான் வந்து அவங்க ஓவர் அட்வான்டேஜாக எடுக்க ஆரம்பித்து மோர் லிபர்ட்டியாக பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாத்தையும். அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக இங்கிலீஷ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து என்ட்ரி ஆஃப் டேன்ஸ் இன்டூ இந்தியா. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இவங்க வந்து ரொம்ப லெஸ்ஸாக தான் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும், இவங்களோட மிஷினரி ஆக்டிவிட்டீஸ் தான் நிறையா, அவங்களோட ரிலீஜனை பரப்பறக்காக தான் வந்தாங்க. எப்போனா 1616 வந்தாங்க. இப்போது இவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்னா பார்த்துட்டிங்கன்னா, ட்ராங்குபார் நியர் தஞ்சோர் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி அங்கே தான் செட்டப் பண்ணாங்க. ஸோ தஞ்சாவூரில் இங்கே ட்ராங்குபார். ஸோ இந்த டேன்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன, எந்த பீப்புள்னா டென்மார்க்கில் இருக்கிறவங்க பீப்புள், அவங்க தான் வந்து டேன்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட் இவங்க ஃபேக்ட்ரி எங்கே செட்டப் பண்ணாங்க, ட்ராங்குபார். அதுக்கப்புறம் செரம்பூர் நியர் கேல்கட்டா, இங்கே செரம்பூரில் வந்து கேல்கட்டா கிட்டே வந்து ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணாங்க. அடுத்து நிறையா அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணாங்க. ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லா ஃபேக்ட்ரிஸும் பிரிட்டிஷ் கிட்டே விற்றுட்டு 1845 பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டாங்க.
ஸோ 1845 கிளம்பிட்டாங்க. அடுத்து வந்து நம்மளோட ஃப்ரெஞ்ச், ஸோ என்ட்ரி ஆஃப் ஃப்ரெஞ்ச் இன்டு இந்தியா. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், ஃபர்ஸ்ட் யார் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு லாஸ்ட் யார் இந்தியா விட்டு வெளியே போனாங்க அப்படிங்கிற க்வெஸ்சன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் போர்ச்சுகீஸ் வந்தாங்கன்னு, லாஸ்ட்டாக யார் வந்தால் ஃப்ரெஞ்ச் வந்தாங்க. ஆனால் லாஸ்ட்டாக யார் போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போனதும் போர்ச்சுகீஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்தது போர்ச்சுகீஸ், இந்தியா விட்டு லாஸ்ட்டாக கிளம்புனதும் போர்ச்சுகீஸ் தான். ஆனால் லாஸ்ட்டாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் தான் வந்தாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெஞ்சோட, ஃப்ரெஞ்ச் வந்தாங்கள அவங்க கேப்சர் பண்ண ஏரியா தான் இது. ஸோ மாஹி அண்ட் தென் காரைக்கால், பாண்டிச்சேரி, யானன், சந்தர் நகர் இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் கேப்சர் பண்ண இடம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச், ஃப்ரெஞ்ச் வித் த லாஸ்ட் யூரோப்பியன்ஸ் டு என்டர் சொன்னேன். அதுக்கப்புறம் 1664 காட் மோனோபொலி ஆஃப் ட்ரேட் இன் இந்தியா ஃப்ரம் த கிங். ஸோ கிங் கிட்டேருந்து மோனோபொலி, அவங்க ஃப்ரான்ஸில் இருக்கிற கிங்கிட்டேருந்து மோனோபொலி வாங்கினாங்க. லைக் பிரிட்டிஷ் வந்து கடைசியில் அவங்க பிரிட்டிஷ்க்கும் கிடச்சது இல்லையா ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு மோனோபொலி. மோனோபொலின்னா என்னென்னா, இப்போது பிரிட்டிஷில் நான் சொன்ன மாதிரி பிரிட்டிஷில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருந்தது. அது மாதிரி இன்னும் ஒரு மூணு கம்பெனி இருந்திருக்கலாம் இல்லையா, அவங்களும் இங்கே வந்திருக்கலாம் இல்லையா. ஆனால் ஏன் வரலன்னா பிரிட்டிஷ் வந்து, ஐ மீன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து பிரிட்டிஷ்கிட்ட மோனோபொலி வாங்கிட்டாங்க. மோனோபொலின்னா அவங்க மட்டும்தான் இங்கே வர மாதிரி, அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மட்டும்தான் இங்கே வர மாதிரி, அதுதான் மோனோபொலி. ஸோ அதே மாதிரி தான் 1664 இவங்களும் மோனோபொலி வாங்கிட்டு வந்திருக்காங்க கிங் கிட்டேருந்து. அடுத்து 1667 செட்டப் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி அட் சூரத். ஸோ இவங்க ஃபேக்ட்ரி எங்கே செட்டப் பண்ணுறாங்கன்னா 1667 சூரத்தில் செட்டப் பண்ணுறாங்க. அடுத்து 1673 என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்டாப்ளிஷ் டவுன்ஷிப் அட் சந்தர் நகர் நியர் கேல்கட்டா. ஸோ இந்த கேல்கட்டா அப்படிங்கிற இடத்துல சந்தர் நகர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டவுன் ஒன்று செட்டப் பண்ணாங்க, கிரியேட் பண்ணாங்க. அடுத்து இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட், 1674 செட்டில்மெண்ட் அட் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரினாவே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஃப்ரான்ஸ் தான் ஞாபகம், ஃப்ரெஞ்சு பீப்பிள் தான் ஞாபகம் வரும், ஃப்ரெஞ்ச் ஆர்கிடெக்சர் தான் ஞாபகம் வரும். கோவா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர்ட்டேருந்து வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. அது மாதிரி கோவானா போர்ச்சுகீஸ் அண்ட் தென் ஃப்ரான்ஸ்னா பாண்டிச்சேரி. அடுத்து நர்வ் சென்டர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் பார் இன் இந்தியா வந்து எதுனா பாண்டிச்சேரி தான். ஸோ இவங்களோட ஃப்ரெஞ்ச் ஆக்கியபைடு ஏரியா இன் இந்தியா எதுன்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு ட்ரிக் வந்து மை பிகே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மாஹி, ஒய் யானன், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி, காரைக்கால், பிகே. ஸோ திஸ் இஸ் அ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் ஃப்ரெஞ்ச். அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் வந்தக்கப்புறம் என்னாகும், நார்மலாக வந்து என்னாகும், சண்டை ஆகும். இதே மாதிரி தான் டச்சுக்கும் நம்ம பார்த்தோம், ஆங்கிலோ டச் வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் கூட பார்க்குறோம். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூப்ளெக்ஸ். டூப்ளெக்ஸ் மட்டும்தான் ஒன்லி நேம் டு ரிமெம்பர் ஃபார் ஃப்ரெஞ்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன் இந்தியா. அடுத்து இதை நான் கர்நாடிக் வாஸ் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ மூணு கர்நாடிக் வாஸ் தான் நடந்தது, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட். இந்த மூணும் யார் கூட நடந்தது, ஃப்ரெஞ்சுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடந்தது. ஸோ எஃபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்நாடிக் வாஸ். ஸோ கர்நாடிக் வாஸ் CAR, கர்நாடிக். ஸோ மூணு கார் இருக்கு உங்ககிட்ட, அந்த மூணு காரும் எஃபியில் போஸ்ட் பண்ணுறீங்க, ஃப்ரெஞ்ச் பிரிட்டிஷோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃபி. ஸோ எஃபியில் போஸ்ட் பண்ணும்போது என்னாகும், எஃபி இஸ் அன் ஆப். ஸோ ஆப் அப்படிங்கிறது தான் இந்த இது ட்ரீட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சிலா சாப்பிலா ஏ பாண்டிச்சேரி அண்ட் பாரிஸ், ஓகேங்களா. ஸோ ஆப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார் எப்போ நடக்குதுன்னா 1742-48. இது ரொம்ப பெரிய வார், ஐ மீன் கண்டினியூஸாக நடக்காது, விட்டு விட்டு நடக்கும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா இது இந்த வார் எதோட எக்ஸ்டென்ஷன்னா, ஆல்ரெடி ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்ஷன், அங்கே யூரப்பில் ஆஸ்திரியன் வார் ஆஃப் சக்ஷன், அடுத்து யார் கிங் அப்படின்னு அங்கே ஒரு சண்டை வந்துட்டு இருக்கும். அங்கே வந்து ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷும் ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சண்டை தான் இங்கே வந்து லைக் அங்கே சண்டை போடுறாங்க நம்ம ஆளுங்க, அதனால இங்கேயும் நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சண்டை போட்டது தான் ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷும். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வார் தான் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஞ்சோட ஷிப்ஸ் எல்லாம் வந்து சீஸ் பண்ணிடுவாங்க, எடுத்து வச்சுப்பாங்க. ஃப்ரெஞ்சு வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல் மெட்ராஸ் பிரசிடென்சி யார்கிட்ட இருக்கும், பிரிட்டிஷ்ட இருப்போம்னு நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. அந்த ரூலர்கிட்டருந்து அவர் வந்து பெர்மிஷன் வாங்கியிருப்பார் ஃபோர்ட்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படின்னு, அதை வந்து ஃப்ரெஞ்ச் கேப்சர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அங்கே வார் முடிஞ்சிடும்,
அந்த வார் முடிஞ்சனால ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பெல்லாம், இது வந்து ஆஸ்ட்ரியாவில் நடக்கிற வார், அதனால் அங்கே ஊரில் இருக்கிற பேரை தான் வந்து இங்கே போடுவாங்க. ட்ரீட்டி எங்கே போடுவாங்கன்னா, ஒரு ஊரில் வார் நடந்ததுன்னா எந்த ஊரில் நடக்குதோ அந்த பேர் தான் போடுவாங்க. ஸோ ஆஸ்ட்ரியாவில் நடந்தால் அங்கே தானே போடுவாங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரீட்டி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பெல்லாம் அப்படிங்கிறது. போட்டதுக்கப்புறம் என்னாயிரும், லைக் சமாதான நிலைக்கு வந்துடுவாங்க. அப்போ வந்து என்னாயிரும், ஃப்ரெஞ்சு வந்து பிரிட்டிஷ் மெட்ராஸ் கேப்சர் பண்ணியிருப்பாங்க, அதை கொடுத்துருவாங்க. அண்ட் தென் பிரிட்டிஷும் அவங்க என்ன கேப்சர் பண்ணாங்களோ அதை திருப்பியும் ஃப்ரெஞ்சு கிட்ட கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து செகண்ட் கர்நாடிக் வார், 1749-54. ஃபஸ்ட்டு டைம்லைன் பார்த்துக்கோங்க, 1740-48, அதுக்கப்புறம் 49, அடுத்த வருஷமே 49-54 நடக்கும். இப்போ என்னென்னா, டெத் ஆஃப் நிசாம் உல் முல்க் ஹைதராபாத், சக்சஷன் டிஸ்பியூட். இங்கேயும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஆஸ்ட்ரியன் வார் ஆஃப் சக்சஷன், அங்கே என்ன யார் சக்சீட் பண்ணுவா அப்படிங்கிற சண்டை. இங்கே வந்து ஹைதராபாத்தில் நிசாம் உல் முல்க் வந்து செத்துருவார், அதுக்கு வந்து அடுத்து யார் வந்து லைக் சக்சஷன் யார் அடுத்து வரப்போகிறா அப்படிங்கிறது ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கும். அப்போ வந்து என்ன ஆயிரும்னா, அதுலேயும் திருப்பியும் வந்து இவங்க ரெண்டு பேரும் மூக்க நாளிச்சு லைக் பிரிட்டிஷும் ஃப்ரெஞ்சும் சண்டை போடுவாங்க. ஆப்போசிஷன் டீமில் சண்டை போடும்போது என்ன ஆயிரும்னா, நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஒரு வீடியோ எடுத்திருப்பேன், அதில் சொல்லியிருப்பேன் ஃப்ரெஞ்சோட ட்ரெஷரி, ஃப்ரான்ஸோட ட்ரெஷரி வந்து காலி ஆகிட்டே இருக்கும். ஏன்னு சொல்லியிருப்பேன், ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அமெரிக்கன் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்தியாவிலும் இங்கே பிரிட்டிஷ் கூட சண்டை போட்டுட்ருப்பாங்க, அப்போ காசு காலி ஆயிரும், அதனால் நார்மலாக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்ட் சண்டை போட முடியல. அப்போ தான் வந்து என்ன மாதிரி பாண்டிச்சேரியில் ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி போடுவாங்க, இனிமேல் நாங்கள் சண்டை போட மாட்டோம், உங்கள் விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரீட்டிஸை போட்டுருவாங்க. அடுத்து தேர்ட் கர்நாடிக் வார் எப்போ நடக்கும்னா, 54 முடிஞ்சதுக்கப்புறம் 58-63 நடக்கும். ரீசன் பார்த்துட்டிங்கன்னா, 7 வார்ஸ் இன் யூரப், 7 ஒரு வார் நடந்துருக்கும் அங்கே யூரப். இந்த மூணு ரீசனுமே வந்து இவங்களுக்காக கிடையாது, வேறு வேறு ரீசன்னால தான் இவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அடுத்து செவன் இயர் வார்ஸ் இன் யூரப் அப்படிங்கிறது வந்து 1756-63 அது நடக்கும். ஸோ அதை வச்சு இவங்க 2 கழித்து இங்கே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் என்ன ஆகுன்னா, பேட்டில் ஆஃப் வந்த வாஷ் இன் 1760 இங்கே நடக்கும். வந்த வாஷ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து 1760 இங்கே நடக்கும். ஸோ அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் போட்டு முடிச்சிருவாங்க. என்னென்னா, ஃப்ரெஞ்ச் கன்ஃபைன் டு என்க்ளேவ்ஸ், இங்கிலீஷ் சுப்ரீம் பவர். என்னென்னா, பேட்டில் ஆஃப் வந்த வாஷில் எப்படியும் ஃப்ரெஞ்சு வந்து, இதோட அவுட்கம் என்னென்னா, ஃப்ரான்ஸ்க்கு இதில் எதுலேயுமே வந்து விக்ட்ரி கிடையாது, எல்லாத்துலேயுமே தோற்றுருவாங்க. அதனால் கடைசியில் காசும் தீந்துடும் அவங்கக்கிட்ட, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இங்கிலீஷ் தான் வந்து ஹையஸ்ட் பவராக இருப்பாங்க. ஸோ டேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் கர்நாடிகா 1740-48, அதுக்கப்புறம் அடுத்த வருஷமே 49-54, அதுக்கப்புறம் 58-63 வந்து தேர்ட் கர்நாடிக் வார் நடக்கும். ஸோ பேட்டில் ஆஃப் வந்த வாஷ் இன் தேர்டில் தான் வருது, 1760 நடக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, ஐம் சாரி, த சேம் திங். இப்போது நம்ம ரீசன்ஸ் ஃபார் இங்கிலீஷ் சக்ஸஸ் என்னென்ன ரீசன்ஸ்ன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி மெயின்ஸ் க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க, எதனால் வாட் வர் த ரீசன்ஸ் ஃபார் த இங்கிலீஷ் சுப்ரீம் பவர் ஆர் சக்ஸஸ் இன் இந்தியா அப்படிங்கிறதுக்கு வந்து, ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி, ப்ரைவேட் வர்சஸ் ஸ்டேட். இப்போ வந்து ட்ரேடிங் கம்பெனி அவங்க எதுக்கு மெயின் ரோல் இங்கே எதுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்காக மட்டும்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. மிச்சவங்க வந்தவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ட்ரேடிங்க்கு ஒரு ரீசனை வச்சுருப்பாங்க, இன்னொன்று ரிலிஜனை பரப்பணும் அப்படின்னு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க ட்ரேடுக்காக தான் சோல் ரீசன் வந்திருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, இவங்க தே ஹேட் அ எக்ஸலண்ட் நேவி அண்ட் மிலிட்ரி, ஆப்போசிட்டாக வரவங்க எல்லாத்தையும் தோக்கடிக்கணும்னு எல்லாம் நேவி அண்ட் மிலிட்ரியெல்லாம் டாப்பாக இருந்தாங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு மோர் ஸ்டேபிள் கவர்மெண்ட், என்னென்னா அங்கே குயின் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இப்படி இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்கள தொல்லை பண்ணல. லைக் வந்துட்டு நார்மலாக இவங்க தான் மோனோபோலி வாங்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் சுப்ரீமசி பவர், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சுப்ரீம் பவர் இருந்தது. ஆனால் வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அவங்க கிங்கிட்டேருந்து எது எடுத்தாலும் போய் பெர்மிஷன் வாங்கிக்கிட்டே இருக்கணும், அதுதான் நடந்துட்டு இருந்தது. அடுத்து நான் சொன்ன மாதிரி ரிலிஜனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரல இங்கே. நெவர் அண்டர்மைண்ட் கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட், நான் சொன்ன மாதிரி கமர்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் போராடினாங்க. யார் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேடுக்கு வந்தாலும் அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் இருந்தாங்க, ஒரு பிளான் இருந்தது அவங்களுக்கு இப்படி தான் பண்ணணும். அப்புறம் மூணு பிரசிடென்சி நான் சொன்ன மாதிரி, பெங்கால், கீழே மெட்ராஸ், பாம்பே, இது மூணையும் விட்டு கொடுக்காமல் கையிலே வச்சுருந்தாங்க. யார் வந்து இது திருப்பியும் வந்து லைக் ஃப்ரான்ஸ் வந்து எடுத்தாங்க இல்லையா மெட்ராஸ் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில், அதுக்கப்புறம் ட்ரீட்டி படி திருப்பி கொடுத்துட்டாங்க. ஸோ எப்படியும் வந்து இவங்க கையில் திருப்பியும் அதை வர மாதிரி பார்த்துப்பாங்க. அடுத்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக டிசிப்ளின்டாக போயிட்டு இருந்தது. டிசிப்ளின்டானா, இப்போ ராபர்ட் கிளைவ் வந்தாருன்னா லைக் அவங்களுக்கு தான் எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் வர மாதிரி, இந்தியன்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாலும் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது, ஐ மீன் ஃப்ரெஞ்ச் போர்ச்சுகீஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது, இவங்க வந்து நிறையா அவுட் புட் அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசிப்ளின் வேல பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். ஸோ இதுலேருந்து செகண்ட் சாப்டர் வி கம் டு எண்ட் ஆஃப் செகண்ட் சாப்டர். இதில் வரும் அந்த க்வெஸ்சன் வந்து என்னென்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ச்ட் கரெக்ட்லி ஃபர்ஸ்ட் கர்நாடிகா ட்ரீட்டி ஆஃப் ஆக்சிலா சாப்பிள் அண்ட் செகண்ட் கர்நாடிகா ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி, தேர்ட் கர்நாடிகா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ், ஃபோர்த் கர்நாடிகா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ இதில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மூணு கர்நாடிகாஸ் தான் இருக்குதுன்னு. இன்னொன்று எஃபி ஆப்புன்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், ஏபிபி, ஏ ஆக்சிலா சாப்பிள், பி பாண்டிச்சேரி, பி பாரிஸ். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.